என்ன எல்லாரும் நம்மளே குறுகுறுன்னு பாக்குறாங்க? ஓஹோ, கடையே அலாட்டா இருக்கா? டேய், இந்த ஆரம்ப விளாட்டா இருந்தாலும் எனி டைம் அலாட்டா இருப்பான்டா. இப்ப பார், யாரையும் கூப்பிடல, சாமி தான் கும்பிட்டான். புரியலையே, சின்ன சாமி படமா இருந்தா முத்தம் கொடுத்து கும்பிடுவான், பெரிய சாமி படமா இருந்தா கை தட்டி வாவான்னு கூப்பிடுவான். அதே சாமி ஊர்வலமா இருந்ததுன்னா இதோ பாருங்க. உருண்டு புரண்டு தெருவே மிரண்டு போற மாதிரி கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன். நல்ல வேலையா. எனக்கு என்ன கவலைன்னா, இவன் கூப்பிட்ட வேகத்துக்கு என் பொண்டாட்டி புறப்பட்டு போயிருந்தான்னு வச்சுக்கோ, என் குடும்பமானுமே போயிருக்குமே. முக்காபுலா முக்காபுலா. என்ன சார் வேணும்? வந்து எனக்கு உங்களுக்கு எல்லாம் இங்க இல்ல, பக்கத்துல பைசன் ஜெட்டி பனியன் விக்கிட்டு போய் வாங்கி. அது இல்லையா? அதுவும் இல்லையா? எதிர்க்க பிளாட்ஃபார்ம்ல குத்தாலந்துண்டு குத்தாலந்துண்டு கூவி விக்கிறாங்க, அதுல ஒண்ணு வாங்கி. கஸ்டமர்ஸ் எல்லாம் மரியாதையா பேச கத்துக்கணும். அவர் என்ன கேட்டாரு, நீ என்ன பதில் சொன்ன? ஏன் சார், உங்களுக்கு என்ன வேணும்? என் சம்சாரம் இல்லைங்க மூதேவி. உனக்கு சம்சாரம் இல்லைன்னா எங்களுக்கு என்ன? நாங்க இங்க சம்சாரம் எல்லாம் விக்கிறது கிடையாதுயா. சம்சாரத்துக்கு வேண்டியதான் விற்போம். ஐயா, சம்சாரம் இருக்குங்க, நீங்க தப்பா நினைச்சுக்கிட்டீங்க. என் சம்சாரம் அளவு குறிச்சு கொடுத்துருக்கா, இந்தாங்க. ஏங்க என்ன ஐயா சைஸ்? இந்த சைஸுக்கு உலகத்திலேயே பிரா கிடையாதுயா. ஏன் முதலாளி கஸ்டமர்கிட்ட எரிஞ்சு விளையறீங்க? எந்த சைஸா இருந்தா ஓவர் டைம் போட்டு ஒரே அடியை தச்சு கொடுத்துருவோம். அறிவட்டவனே, ஓவர் டைம் போடுறானா? இதை தைக்கணும்னா அண்ணாநகர்ல இருந்து 51 வரைக்கும் ஆள் போடணும். முடியுமா நம்மால? பாரு, 826-8755 என்னையா அது? ஐயோ, என் வீட்டு போன் நம்பருங்க தப்பா கொடுத்துட்டேன். ஏதோ எங்க கொடுக்கணுங்கிற அறிவு இல்ல. போச்சுக்காதீங்க, மன்னிச்சிருங்க. இந்த இருக்கு 22. தபால் தள்ளுவரி பண்ண வந்தா? இது போக இந்த அம்மா கசமுச்சாலாம் நான் பிடிக்கணும். புத்திய ஐயப்பா சுவாமியே, சரணம் ஐயப்பா. அங்க பாரு, ஒரு மாமா கூப்பிடுறாரு, வாங்கடி எல்லாம் அங்க போலாம். அங்க பாத்தியா, எதுக்குமே சம்பந்தம் இல்லாம ஏதோ இந்த பார்க்கிலே பிறந்து வளர்ந்த மாதிரி குனிஞ்சு கும்மிட்டு இருக்கா நாய். ஏன்டா பேச மாட்டீங்க? என் பிரச்சனை எனக்கு தான்டா தெரியும். நேற்று பிளாட்ஃபார்ம்ல துண்டை விரித்து படுத்து எந்திரிச்சு பார்க்கும்போது வேற 5 பிசாவும் 10 பிசாவா கிடக்கு. என் டிபார்ட்மெண்ட்காரங்க எத்தனை பேர் பார்த்து என் மான மரியாதை வாங்க போறாங்கன்னு எவ்வளவு தெரியும். உங்களோட சேர்ந்து என் கௌரவமா போச்சா? வீணா போன வீராணம் குழாயில விரிச்சொடி கடந்தவன் நீ. உனக்கு எதுக்குடா கௌரவம்? புலம்புனது போதும், வாடா. குட்டால அறிவு மாதிரி குழா தண்ணி கொட்டிக்கிட்டு இருக்கு, நான் குளிக்க போறேன். நீ எப்படியாவது போய் தொலை. வாங்கல டேய், போலாம். அழுக்கு பையும் மாமா கட்டிப்பிடிச்சுக்கோ.
பாசி பண்ணி மூச்சு விட்டா விட மாட்டா இவருக்கு. போய் அந்த வரத்த மாதிரி விட்டுறா. அடியோ மாமா நான் அடி. அடிக்காதீங்க. ஐயோ அடிக்காதீங்க. இந்த வீட்ல தொழில் நடந்துருச்சியா? நான் ரெகுலர் கஸ்டமரியா? அவங்க வீடு மாறின விஷயம் எனக்கு தெரியாதியா? இனிமே வரவே மாட்டேயா? என்ன விட்டுறீங்க? ஆவி இந்த அடி அடிக்கிறாங்க. ஆறு டிரைவர் இனிமே இந்த பக்கம் வந்தே ஓமால போட்டுருவேன். சை ராத்திரி பகல் பார்க்காம ஒரே தொந்தரவா போச்சு. ஆந்திரா இருக்கா, கேரா இருக்கா, ஊபி இருக்கா, குல்பி இருக்கான்னு கேக்குறான். விசாரிக்காம வீடு பாத்துட்டியடா பாவி. பாட்டில் எத்தனடா? வேணாம்பா, ஏற்கனவே குவார்டர் போட்டுக்கிற. இதுக்கு மேல போட்டா கோமால போடுவேன். இனிமே எவனாவது வந்து கதவை தட்டட்டும், அவனை கோமால போட்டுறா. ஏத்த முடுறா, பாட்டில எத்தனடா? அந்த 26 நம்பர் வீடு தோர்க்கடா. டேய், நேத்து ராத்திரி என் கனவுல வந்த அதே வீடு மாதிரி இருக்குடா. போச்சுடா, மறுபடியும் எவனோ கதவு தட்டான். யாபா, நீ ஊனு ஒரு வார்த்தை சொல்லு, அவனுங்கள 3 மாசம் கோமால படுக்க போட்டுறேன். போய் கதவை திறடா, அவனு கதை என்னன்னு பாப்போம். வணக்கம் சார். நாங்க 3 பேரும் கட்ட பிரம்மச்சாரிகள். இந்த மாதிரி ஒரு இடத்தை தேடிதான் நாங்க அலையோ அலையன்னு அலைஞ்சங்க. கடைசியில ஒரு புரோக்கர் தான். அப்ப ஒரு முடிவோட வந்திருக்கீங்க. ஆமாங்க, ஒரு முடிவோட தான் வந்திருக்கோம். ஏன்பா இவனுல கோமால போட்டுட்டுமா? வாய மூடுற அவசர குடுக்க. என்னங்க வாசல்ல நிக்க வச்சு பேசிட்டு இருக்கீங்க? உள்ள கூட்டிட்டு போய் காமிங்க. உள்ள தண்ணி வசதியில அப்படி இல்லாட்டி வெளியே இருந்து வாங்கினா தான் கேட்டேன். ஏடா இது என்ன பலான வீடு நினைச்சீங்களா? வீடு வாடகைக்கு இருக்குன்னாங்க, அதான் பாக்க வந்தோம். நீதான் இஷ்டமா பேசிட்டு இருக்க. தினம் உங்களை மாதிரி 100 பேரை பாக்கண்டா. ஏன்பா நான் அப்பவே சொன்னேன், அடிச்சு கோமால படுக்க போடுறேன்னு கேட்டியா? நீ முன்னாடி ஓடுறவன் நம்ம மருது மாதிரி இல்ல? அவனே தான்டா. கலர் காம்பினேஷன் கரெக்டா இருந்ததுனால அவங்க கூட கலந்துட்டான் போல இருக்கு. இனிமே அவருக்கு கதம்ப சோறு தான் ஜாமே. இந்த ஓர வசத்துல ஏற வேண்டியதான். எச்சு குடி பக்கத்துல வைக்க. ஆபத்துக்கு பாவம்ல, இதை வச்சு தப்பிக்க வேண்டியதான். காலி பண்ணிட்டு போன பரதேசி நாய் இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்கின டிரான்சிஸ்டர் விட்டுட்டு போயிருக்கான். நோ ப்ராப்ளம், நாயர் விருப்பத்தை கேட்போம். பீசி இருக்கிற நாட்டு வெடிக்குண்டு, எல்லாரும் எங்க பதுங்கிக்கங்க. போலீஸ் டாக் என்ன தொடாமலே சொல்லிருக்கலாமே ஐயா. எழுந்திருங்க, எல்லாரும் பயப்படுறீங்க, நமக்கெல்லாம் இந்த இது வேணும். என்ன சொல்ல மாட்டேங்க.
சரண் ராய் தாங்க, சுடாதீங்க சுடாதீங்க, அப்படி எப்படிங்க சார்? அவங்க தீவிரவாதிங்க தான், எப்படி கண்டுபிடிச்சீங்க? ரொம்ப சிம்பிள், காமன் சென்ஸ். ஒரு ஜீப்ல போய் பார்த்து விடலாம்னு கேட்டியா? மொத்தமா போனா எல்லாரையும் பிடிச்சிடலாம்னு. ஆம்புலன்ஸ், கமாண்டோஸ், போலீஸ் டாக், 1000 போலீஸ், இதெல்லாம் எதுக்கு? 4 அப்பாயில பிடிக்கிறதுக்கா? இப்படி நடந்துட்டா ஏஆர்எம் சினிமால கேலி பண்ண மாட்டாங்க. நாளைக்கு சட்டசபை நார போகுது, எனக்கு பயமா இருக்கு. I don't know. I don't know. சரி, calm down. நீங்களாவது வாயை திறந்து யாரு என்னங்கறது விவரமா சொல்லிருந்தா உங்களுக்கு இந்த அடி விழுந்திருக்காது இல்லையா? எங்க சார் சொல்ல விட்டாங்க சார்? 100 வாட்ஸ் பல்ப மூஞ்சி மேல அடிச்சு அண்ணாந்து பாருன்னு சொல்லி ஒரே அடிக்காய் சார், அடிக்காய் சார், அடிக்காய் சார். யார் அடிச்சப்ப? உத்தரத்துல தலையால தொங்க விட்டு உரிய அடிக்கிற மாதிரி குறி வச்சு அடிக்கிறாங்க சார். வாட் எ பெயின், வாட் எ பெயின். அடிக்கிறத பாயில நிறுத்திட்டு வெளியே குட்டி வந்திருக்கீங்களே, மிச்சத்தை நாளை குடுக்கறதுக்கா? இல்லப்பா, இப்பதான் எங்களுக்கு நியூஸ் கிடைச்சு. மீதிய நாளைக்கு அடிக்கலாம்னா? அது இல்ல பிரதர், தூக்கணாம் பாளையத்துல பழுக்குப்பாற அடிவாரத்துல உண்மையான குற்றவாளிகள் நாங்க பிடிச்சிட்டோம். அவங்களையாவது விசாரிச்சு அடிங்க சார். சார், 10 லட்சம் ரூபாய் பரிசு போனது ஒரு பக்கம் வருத்தமா இருந்தாலும், ஒரு போன் பண்ணதுக்கே டிபார்ட்மெண்ட்ல இவ்வளவு ஃபாஸ்டா ஆக்ஷன் எடுத்தல. ஐ அம் ரியலி வெரி ப்ரௌட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் சார். உள்ள வந்தவனே புத்தி மாறிடுச்சு பாத்தியா? என்னடா தூக்கணாம்பாளையத்துல வீடு யானை அது இதுன்னு நீ வாட்டுக்கு இஷ்டத்துக்கு ரீல் விடுறத பார்த்தா நீ அந்த அம்மாவுக்கே வலை பண்ற மாதிரி தெரியுது. பின்ன என்னடா உன் புத்திய கடையடா? இந்த பாரு, இந்த வீட்டுக்கு தகுந்த மாதிரியும் நான் போட்டிருக்க வேஷத்துக்கு தகுந்த மாதிரியும் அப்பப்ப அள்ளி விட்டுட்டு இருப்பேன். அது அந்த வீட்டுல யாரும் கண்டுக்கப்படாது. அப்படி எவனாச்சும் கண்டுகிட்டு கேள்வி மேல கேள்வி கேட்க ஆரம்பிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் பாட்டுக்கு பூராத்தையும் உரி ஓரமா போட்டு போய்கிட்டே இருப்பேன். அப்புறம் என் போட்டோவுக்கு பூவை மாட்டி அம்மா சமாளிச்சுக்கிறேன் சொல்லிட்டேன். இப்படி தெரிஞ்சிருந்தா இந்த வீட்டுக்குள்ள நுழையும் போதே நாங்க போட்டோவும் கைமா நுழைஞ்சிருப்போம். ஏண்டா பொம்பளை வேஷம் போட்டோன்னு இருக்கு? கொஞ்ச நேரம் புடவை கட்டினதுக்கு எப்படி வேர்த்து வடியுது? ஆண்டா பொம்பளைங்க நாள் முழுக்க புடவை கட்டிக்கிட்டு எப்படிதான் அலையறாங்களோ. டேய் என்னடா இது எல்லாத்தையும் திறந்து போட்டுட்டு கண்ணை உறுத்துது மூடுற. எனக்கே ஒரு மாதிரியா இருக்கு. வந்துருச்சு ஒத்த வரல போறத பத்தி நீ என்ன கவலைப்படுற? முண்டம், நாங்க மொத்தமா 10 வரல தர்றோம், எடுத்து வாயில வச்சுக்க. உனக்கு தான் வாய் பெருசாச்சே. என்னடா இது சரியில்லை, இது மட்டும் எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சது. என்னடியா பீடி நாத்தம்? எங்க அம்மாவுக்கு அறவே பிடிக்காது. அது பீடி இல்லையா, சிகரெட். இது ரெண்டுமே பிடிக்காது. இங்க எங்கேயோ இருந்துதான் வாசனை வருது. உங்க அம்மாவுக்கு சிகரெட் வாசனை பிடிக்காது இல்ல? உங்க அம்மாவை மாடிக்கு வர வேண்டாம் சொல்லு. சிகரெட் பிடிச்சது நீங்க தான். குத்து விளக்கு மாதிரி உள்ள வந்தீங்க, இப்ப பெட்ரோமாக்ஸ் லைட் மாதிரி புக விடுறீங்க. இது எங்க போஷன்? நாங்க என்ன வேணாலும் பண்ணுவோம். மரியாதையா வெளியே போயிரு, இல்ல படுக்க போட்டு சங்கில மிதிப்பேன். சங்கில மிதிப்பியா? இரு உனக்கு தருணம் தருணம் ஈதம்மா என்னை ருசிக்க தருணம் ஈதம்மா. வாங்கம்மா, புது வீட்டுக்கு வந்திருக்கோம் இல்லையா, அதான் ஊதுவத்தி ஏற்றி வச்சு மகாலட்சுமிக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கேன். எப்படிமா இருக்கு வாசனை? அருமையான பத்தி, எங்க வச்சாலும் தூக்கும். புது வீட்டுக்கு போறவங்களுக்குன்னு தனியா தயார் பண்ணி விக்கிறாங்கம்மா. அது இல்லம்மா, வந்து நீ போ. நீங்க எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வீடு ரொம்ப கலகலப்பா இருக்கு. லட்சுமி, இது உன் வீடு மாதிரி, என்ன வேணாலும் எங்கிட்ட தயங்காம கேடு. ஒண்ணும் வேண்டாம்மா, உங்க அன்பே போதும். ஐயோ, என் சம்சாரத்துக்கு தாம்மா இப்படி ஒரு அழகு அறிவுள்ள மருமகளோட சேர்ந்து வாழ கொடுத்து வைக்கல. மருமலுக்கு நீங்களா ஒரு நல்ல மாமியார் ஸ்தானத்திலிருந்து ஒரு நல்லது உள்ளதை பண்ணுங்க. ஆமா, நீங்க எல்லாம் சாப்பாட்டுக்கு என்ன பண்ண போறீங்க? கையேந்தி பவன் தான். கையேந்தி பவனா? ஆமா, ஹோட்டல் ஹோட்டல் வீட்டுல சமைக்க வேண்டாம்.
ஹோட்டல்ல சாப்பிடலாங்கிறாரு. அப்படித்தானுங்க? எதுக்காக கண்ட ஹோட்டல்ல சாப்பிட்டு உடம்பு கெடுத்துக்கிறீங்க? இன்னைக்கு எங்க வீட்டுல சாப்பிடலாம்? இந்த பாருங்க, நாங்க இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் சாப்பிடுவோம். அது உங்க வற்புறுத்தலுக்காக தினமும் சாப்பிட மாட்டோம். ஏன்னா நாங்க அப்படி சாயத்துல பிறக்கல. சரி, நான் கீழே போயிட்டு சாப்பாடு ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு சொல்லணும். என்னது, வீட்டை இடிச்சிட்டாங்க? இந்த ராஜா நம்ம கிட்ட சொல்லவே இல்ல. கொஞ்சம் கூட பொறுப்பே கிடையாது. இப்ப எங்க போய் தேடுறது? இவங்கள பட்டா நம்ம மாட்டிக்கிறோமே. போஸ்ட்மேன், இங்க இருந்தவங்களா எங்க மாறி இருக்காங்கன்னு தெரியுமா? எல்லாம் உஜாலாவுக்கு மாறிட்டாங்க. நீங்களும் மாறி கேக்க. உஜாலாவா? என்ன சிக்கன், வழக்கமான டேஸ்டே இல்ல, ஒரே சாணி நாத்தமா அடிக்குது. சிக்கனா அது? அறிவு கட்டவனே, அது செருப்புடா. செருப்பா? டேய் டேய் அப்பா, இது நான் காசு கொடுத்து வாங்கிட்டு வந்த பிராந்தி, இன்னும் ஒரு வாய் கூட குடிக்கல. கொஞ்சம் கொடுங்கடா. நீங்களே ஃபுல் பாட்டிலையும் புருவ வரைக்கும் ஏத்திக்கிட்டு இருக்கீங்களே, கொஞ்சம் கொடுங்கடா. நான் கலவை வசம் போட்டு உங்க கௌரவத்தை காப்பாத்திக்கிறதுக்கு விளாடுறீங்களா நீங்க? என்னடா கண்ணா, ஏழு பக்கு அடிச்சு கூட ஏறவே மாட்டேங்குது. இதுல ஏழு பக்கு அடிச்சியா? ஏறவே ஏறாது. எழுபது பக்கு அடிச்சாலும் அது சோட. இதுல தண்ணி கலந்து அடிடா. என்னங்க இது, வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து இப்படி எல்லாம், அதுவும் அப்பாவும் பிள்ளைங்களும் சேர்ந்து? இந்த பாட்டிலையும் கலரையும் பார்த்து நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. இது எல்லாமே இருமல் மருந்து. இருமல் மருந்தா? நீங்க வேணா குடிச்சு டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஐயோ அப்பா வேணாம்ப்பா, இது எங்க அப்பா உக்கு நாலஞ்சு நாளா இருமல் சுடுது, நெஞ்சு புகச்சல். அதனால நேத்து ராத்திரி எல்லாம் தூக்கம் இல்லாம இருந்தாரா, டக்குன்னு டாக்டர் மெக்டவல்ட கூட்டி போய் ஒரு ஃபுல் பாட்டப் வாங்கி கொடுத்தோம். ஏய் ஜாலி செருப்பா, கொஞ்சம் அசந்தா பதச்சிரீங்க. இப்ப மருந்தெல்லாம் வெளிய ஒழுங்கா சாப்பிடணும், புரியுதா? புரியுது, ஆனா பத்தலையே. லட்சுமி எங்க? லட்சுமி நீங்க யாரும் கிடையாது. இது லட்சுமிக்கு இந்த பழக்கம் கிடையாது. பிரியா, இது லட்சுமிக்கு இருமல் கிடையாது. ஆமா ஆமா ஆமா, நான் இங்க இருக்கேன். நம்மால வந்துட்டான் இந்த வீட்ல. அந்த பொண்ணுட்ட எந்த விவகாரமும் வைக்க கூடாது நம்ம சொல்லிருக்கோம். அவனும் அடக்கிக்கிட்டு சும்மா இருக்கான். ஆனா இந்த பொண்ணு அவன் பின்னாலேயே அலையுது. என்ன வாந்தி வருதா? இது கர்ப்பமாகாம கரை சேராது, இதுக்கு நான் கேரண்டி. கர்ப்பம் ஆறதுக்கா? கர்ப்பம் என்ன கலர் டிவி ஆயா கேரண்டி கொடுக்கறதுக்கு? போன பொண்ணு திரும்பி வரும், நம்ம அடிக்கிறது தண்ணீர் தெரிஞ்சா நமக்கு மரியாதை கெட்டு போ. சீக்கிரம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வெளியே போயிருவோம். மெது அப்படியா இல்ல சாமியோ? எங்க வவால காண சாமியோ, நீங்க தான் கண்டுபிடிச்சு கொடுக்கணும். என்னது? வெளிய தலைமுறை ஒண்ணா சுத்த விட்டாய் உங்களுக்குறாங்களே. வாட்டி வடசனியை சுத்தி காட்டினா, இந்த வாட்டி தென்சனியை சுத்தி காட்டுறாங்க. டமகடி பாண்டியால, டமகடி பாண்டியால, டமகடி பாண்டியால, டமகடி பாண்டியால, சிங்கி சிங்கி. ஐயோ நாய் கோர மாதிரி போயிட்டாங்க. லட்சுமி, இவ்வளவு தைரியமும் பலமும் உனக்கு எங்கிருந்தமா வந்தது? ஒரு பொண்ணு புளிய முறத்தால அடிச்சு விரட்டினாலே அந்த வீர பரம்பரையில வந்தவம்மா என் மருமக. ஆனா இப்ப வந்தது புளி இல்ல, பூனை. உங்களுக்கு ஒண்ணுண்டா, என்னால பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியுமா? அது சரி, உங்க வீட்டுக்குள்ள பூந்து உங்களை மிரட்டிட்டு போறாரு, அது யாருமா? அத விடுமா, சமயத்துக்கு தான் நீ வந்துட்டே.
நீ டயர்டா இருப்ப, சாப்பிடுறதுக்கு ஏதாவது கொண்டு வர. ஆமாம்மா டயர்டு தான், இத போட்டா எல்லாம் சரியாயிரும். அப்படியே அரளிக்கா பச்சடி மாவடு எலுமிச்சங்கா ஊறுகாய் எல்லாம் சேர்த்தே கொண்டாந்துருக்க. மசக்கியா இருக்கிறவங்க கேக்குறதெல்லாம் நீங்க கேக்குறீங்க, அப்படித்தான் வச்சுக்கங்களேன். உங்களுக்கு மசக்கியா? எனக்கு இல்லம்மா, இல்ல மருமகளுக்கு. மருமகளுக்கு லட்சுமி, நீ குளிக்காம இருக்கிறத அம்மாட்ட சொல்ல வேண்டியதானே. இதுல என்னமா வெக்கம், ஆம்பளைங்க குளிக்கலன்னா மோசம் வாங்க, பொம்பளைங்க குளிக்கலன்னா மாசம் வாங்க. நாங்க இந்த வீட்டுக்கு வந்த யோகா, நான் தாத்தாவாக வேண்டிய பாக்கியம் கிடைச்சிருக்குமா. ஏம்மா லட்சுமி, இவ்வளவு நல்ல விஷயத்த என்கிட்ட சொல்லாம விட்டுட்டே. கொஞ்ச நேரம் வர. ஏண்டா உங்களுக்கு இது வேணுங்கிறதுக்காக அம்மா கிட்ட ஏதோ சொல்லி என் மானத்தை வாங்குறீங்க? மாமா போய் அறிகிறீடா, வாய் தவறி வந்துருச்சு. முதல்ல இவங்க கொள்ளணும். லட்சுமி, இது மதுரை வீரன் சாமி பிரசாதம், தினமும் சாப்பிட்டேன்னா மாம்பழ மாதிரி குழந்தை பிறக்கும். வேண்டாம்மா, இது அப்படியே நான் கண்ணுல ஒத்திக்கிறேன். மசக்கியா இருக்கிறவங்க இது அவசியம் சாப்பிடணும். சாப்பிடாமா பெரிய வந்துறாங்களா, வாங்கி உள்ள போட்டு ஆமைக்கே. என்ன அப்படிதான் இருக்கும், தினமும் ஒரு ஸ்பூன் சாப்பிட்டா கொழு கொழு ஆம்பளை குழந்தை பிறக்கும். அப்படியே ஆண் குழந்தை பிறந்தாலும் அன்னபூரணின்னு நாங்க உங்க பேரை தான் வைப்போம் மேடம். ஆமாம்மா, நீ மாடிக்கு போமா, நான் பலகாரம் செஞ்சு எடுத்துறேன். பாத்தியாடா மகனே, அப்படியே உங்க அம்மா, அதாவது என் சம்சாரம் மிதிப்பே. டே கேவா, நீ பாட்டு அந்த அம்மா கிட்ட கர்ப்பம் சொல்லிட்ட, அவங்களுக்கு கருப்பா எதையோ பிரசாதம் சொல்லி வாழை திணிச்சிட்டாங்க. வாந்தி வருதுடா. எல்லாம் நல்லபடியா நடந்து வேஷம் கலையாம இருந்தா இன்னும் 9 மாசத்துக்கு அந்த அம்மா கேக்கறலாம் பண்ணி போடுவாங்க. ஓஹோ, அப்ப இன்னும் 10 மாசம் தான் இந்த வீடு. டேய், வேற வீடு பாக்க ஆரம்பிங்கடா. அதுக்கு அவசியம் இல்லடா, மாடி பிடிக்கிட்ட உன்ன ஹெவியா உதச்சி உருட்டி விடுறேன், நீ லேசா அபாஷன் ஆயிருச்சுன்னு சமாளிச்சிரு. கரெக்ட். என்ன விட்டு போறியா? லட்சுமிமா, லட்சுமிமா, அம்மா, அம்மா இதெல்லாம் கொடுத்து அனுச்சாங்க. தேன் குழல், முறுக்கு, அதிரசம் இதெல்லாம் தயாராகிட்டு இருக்கு, போய் எடுத்துட்டு வரமா. பிரமாதமா இருக்கு, பலிக்கிட்டு உள்ள போகுது. போங்க போங்க. கற்பம் உங்களுக்கா இல்ல அவங்களுக்கா? என் மருமகளுக்கு. முதல்ல அவங்கள திங்க விடுங்க. அலஞ்சா எம்மடி மருமகளே. என்ன மாமா? இத சாப்பிடுறா கண்ணு, இத சாப்பிட்டீனா உனக்கு பிறக்கிற குழந்தை பல்பராட்டா பிறக்கும். இருக்கு வேண்டாம் மாமா. ஐயோ, நாலு மாசம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். வாங்கம்மா வாங்க. அவதான் லட்சுமி. காரணத்துக்கு இன்னைக்கு ஒரு முடிவு கட்டிட வேண்டியது. கூப்பிட்டீங்களா? டாக்டர் அம்மா வந்திருக்காங்க. டாக்டர் அம்மாவா? ஐயோ, உங்க உடம்புக்கு என்ன? சும்மா இருமா, வயசானவங்கல்ல சக்கரை கொழுப்பு அல்சரு ஆஸ்மான்னு ஏதாச்சும் இருக்கும், வெளியே சொன்னா கௌரவம் கம்மியாயிரும்னு பயப்படுறாங்க பாவம். நீங்க ஏறி ஏறி மாடிக்கு வரும்போதே நினைச்சேன், அம்மாவுக்கு எப்படி மூச்சு வாங்குது தெரியுமா? டாக்டர் அம்மா, பணத்தை பத்தி நீங்க கவலையே படாதீங்க, என்னென்ன டெஸ்ட் இருக்கோ அவ்வளவும் பண்ணிருங்க, முடிஞ்ச ஆபரேஷனே பண்ணிருங்க, தப்பே இல்ல. ஐயோ, என் உடம்புக்கு ஒண்ணும் இல்ல. அப்போ டாக்டர் அம்மா சும்மா பேசுறதுக்காக வர சொல்லிருக்காங்க போலருக்கு, நீங்க பேசுங்கம்மா. நாங்க வர்றோம். வர்றோம்மா. நான் டாக்டர் வர சொன்னது எனக்காக இல்ல. பின்ன லட்சுமி கர்ப்பமா இருக்கல்ல, அவளை செக்அப் பண்றதுக்கு. என்ன செக்அப் பண்றதுக்கு லேடி டாக்டரா? வேண்டாம்மா. ஏமா பயப்படுற? 5 நிமிஷத்துல பாத்துறேன் வா. பணத்தை வீணா செலவு பண்ணி டாக்டர் அம்மாவை வசப்பரிச்சு இறக்கி விட்டாதீங்கம்மா. என்னது இது? கர்ப்பமா இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் ஸ்கேன் பண்ணி வயித்துல இருக்கிறது ஆனா பொண்ணான் தெரிஞ்சுக்கிற இந்த காலத்துல சாதாரண செக்அப்புக்கே இவ்வளவு கலாட்டா பண்றீங்களே. அம்மா, இத போய் டாக்டர் அம்மாட்ட காட்டி கேட்கணுமா? எங்களுக்கு நல்லா தெரியுமா, உள்ள இருக்கிற ஆம்பளை தான். பொம்பளையா இருந்தா? இருக்கவே முடியாது மேடம், எங்க குடும்பத்துல எல்லாருமே ஆம்பளைங்க தான். சரி, ஒருவேளை உள்ள இருக்கிறது ரெட்டையா இருந்தா? டாக்டர், உள்ள இருக்கிறது ரெட்டை இல்ல டாக்டர். ஐயோ, நான் என்ன செய்வேன்? இவங்க கிட்ட என்ன பேச்சு? லட்சுமியை உள்ள கூட்டிட்டு போய் செக்அப் பண்ணி பாருங்க. டாக்டர்மா, பெரிய ரிஸ்க் எடுத்துக்கறீங்க. எனக்கு என்ன பயம், நான் எவ்வளவு கேஸ் பாத்திருக்கேன். டாக்டர்மா, நீங்க எவ்வளவு பாத்துப்பீங்கமா? ஆனா அது சரிமா, விதிய மாத்த யாரால முடியும், நீங்க தாராளமா போங்க உள்ள. மாமா வேண்டாம் டாக்டர், எனக்கு வெக்கமா இருக்கு. வெக்கப்பட்டா எப்படிமா குழந்தைய பெத்துக்க முடியும்? வா மாமா. வா, வேண்டாம் வேண்டாம் டாக்டர். இப்படி தான் இருக்கு. போ டாக்டர் ப்ளீஸ். என்னங்க? படுமா? கூச்சமா இருக்கு டாக்டர். படுமா.
டெஸ்ட் எல்லாம் வேண்டாம் டாக்டர். சொன்ன கேளு படு. டாக்டர் ப்ளீஸ் சொன்ன கேளுங்க டாக்டர். அம்மா லட்சுமி தனியா போயிருக்காமா, பயப்படுவாமா? நான் எல்லாம் போய் பாக்கட்டா? மாமனார் பேசுற பேச்சாது, நீங்க யாரும் உள்ள போக கூடாது. அம்மா அதுக்குள்ள எதுக்குமா டாக்டர் மாமா அவசரப்பட்டு வர சொன்னீங்க? இன்னும் கொஞ்சம் பழுக்க விட்டு வர சொல்லப்படாதா? இதெல்லாம் பொம்பளைக்கு சமாச்சாரம், நீங்க எல்லாரும் கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? விஷ பரீட்சை வேண்டாம் டாக்டர், சொன்னா கேளுங்க டாக்டர் ப்ளீஸ். படுமா வேண்டாம் டாக்டர். இந்த டாக்டர் சாதாரணமா யார் வீட்டுக்கும் போக மாட்டாங்க, நாம தான் அங்க போய் பார்க்கணும். இனிமே எந்த வீட்டுக்கு போக மாட்டாங்கம்மா. என்னடாப்பா உள்ள போய் இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் சத்தத்தே காணோம். லட்சுமி ஏன் இப்படி கத்துறா? கத்துனது லட்சுமி இல்லம்மா, டாக்டர் அம்மா. டாக்டர் ஏன் கத்துறோம்? டாக்டர் என்னம்மா டாக்டர், இவங்க நிலமில யாரா இருந்தாலும் இப்படித்தான் கத்தணும். என்ன டாக்டர் ஆம்பளை? நாங்க முதல்ல சொல்லலாமா ஆம்பளைன்னு? டாக்டர் பார்த்து சொன்னா தான் நம்புவேன்னு சொன்னீங்களே. லட்சுமி டாக்டர் நல்லா பார்த்தாங்களா?